பழனியில் அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக 300 குடும்பங்களுக்கு இலவச அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் வழங்கப்பட்டது. பழனி நகரில் அனைத்து வணிகர் சங்கம் சார்பாக கொரோனா தொற்று காலத்தில் வியாபாரிகள் வீட்டில் முடங்கி கிடப்பதால் உணவிற்காக மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். நலிவடைந்த வியாபாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு மாவட்ட துணைத் தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் 300 குடும்பங்களுக்கு இலவசமாக 10 கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கும் விழா நடைபெற்றன. மேலும் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று காலத்தில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 10 கட்டில்கள் மெத்தைகள் பழனி நகர அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக தலைமை மருத்துவர் உதயகுமாரிடம் இலவசமாக வழங்கினர். மேலும் பழனி நகர அனைத்து வணிகர்கள் சங்கம் என்ற பெயரை பதிவு செய்து இந்த சங்கத்தின் மூலம் 30 இணைப்பு சங்கங்களை இணைக்கும் விழா நடைபெற்றன. இனி வரும் காலங்களில் பழனி நகர அனைத்து வணிகர்கள் சங்கம் என்ற பெயரை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. மேலும் தவறுதலாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சங்கத்தின் மூலம் தெரிவித்தனர். கொரோனா காலத்தில் நலிவடைந்த வியாபாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் நகர அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பாக மிக சிறப்பாக அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் கிருபாகரன், மாவட்ட செயல் தலைவர் நடராஜன், மாவட்ட செயலாளர் மங்களம், மாவட்ட பொருளாளர் நசீர் சேட் மற்றும் நகர அனைத்து வணிகர்கள் சங்க கௌரவ ஆலோசகர் ஹரிஹரமுத்து, மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றன.